வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை முறுக்கு வந்துங்க. வெண்ணெய் சேர்த்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்ப ஒரு முறுக்கு எடுத்து உடச்சு காட்டுறேங்க. நல்லா மொறுமொறுப்பா டேஸ்டா இருக்குங்க. ஏர்டைட்டான பாக்ஸ்ல நம்ம போட்டு வச்சுக்க போதுங்க, ஒரு மாசம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ புழுங்கல் அரிசி முறுக்குக்குங்க மாவு அரைக்கிறதுக்கு அரை கிலோ பக்கம் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி அரிசி புழுங்கல் அரிசி வந்துங்க ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, முறுக்குக்கு மாவு அரைக்கும் போதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக நைஸாக அரைக்கணும். எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. பாருங்க, ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன், நல்லா நைஸாக அரைப்படணுங்க. அதே மாதிரி உப்பு இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பத்தலைனா கடைசியாக கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம். இப்போ மாவு வந்துங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டேங்க. இது கூட அரை கிலோ இட்லி அரிசிக்குங்க 1/4 கிலோ பொட்டுக்கடலை, இது ட்ரை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை ட்ரை மிக்ஸி ஜாரில் நைஸாக பவுடர் அரைச்சி எடுத்துட்டோங்க. இது சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை அரைச்சதை நல்லா சலிச்சு எடுத்துட்டோங்க. இந்த ஆட்டின மாவு கூட காந்துக்கலாங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் எள்ளு, நான் கருப்பில் சேர்த்துருக்கேங்க, நீங்கள் வெள்ளை எள்ளும் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட 50 கிராம் வெண்ணெய், நல்லா ஒன்று சேர காந்துக்கலாங்க. வெண்ணெய் வந்து நல்லா இலக்கமாக இருக்கணுங்க. பாருங்கள், காந்த பிறகு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். உப்பு பத்தலைனா டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ரொம்பவும் தண்ணி தெளிக்கக்கூடாதுங்க, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கிறோம். முறுக்கிடியில் போட்டு இலக்கமாக பிழிஞ்செடுக்கிற அளவுக்கு மாவு பிசைஞ்சிருக்கணும். நான் மாவு பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இட்லி மாவு அதே மாதிரி தாங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும். பாருங்கள், முறுக்கிடியில் உள்பகுதியில் எல்லாமே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து முறுக்கிழி இருக்குது தேன் குழல் அச்சு முறுக்கு எடுத்துருக்கேங்க. மாவு பிசைஞ்சு வச்சுட்டோங்க, கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கு, அப்பப்போ மூடி வச்சுக்கணுங்க தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு. பாருங்க, பலவா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிழிஞ்சு பார்க்கலாங்க, சரியான விதத்தில் மாவு பிசைஞ்சிருக்குமான்னு பார்க்கணும். விட்டு விட்டு முறுக்கு பிழியும் போது வந்துச்சுன்னா நம்ம கெட்டியாக மாவு பிசைஞ்சிருக்கான்னு அர்த்தங்க. நல்லா சரளமாக வரணும். பாருங்கள், நல்லா விரிசல் விடாமல் நல்லா வருது. பாருங்கள், இந்த அகலமான கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவியிருக்கேன். இதில் மாவு பிழிஞ்சிக்கலாம் முறுக்குக்கு. போதும், அளவாக 2 சுற்று சுற்றினா போதும். பாருங்கள், எண்ணெய் கரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறக்கு கொஞ்சமாக மாவு கிள்ளி போடும்போது சட்டுன்னு மேலே எலும்பி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி எலும்பி வரணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, முறுக்கு போட்டுக்கலாம் பிழிஞ்சு வச்சதை. போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க, முறுக்கு வெந்த உடனே மேலே மிதந்து வரும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடும்போது சரியாக இருக்கும். இனி கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அணங்கின பிறகு எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் தீபாவளி ஸ்பெஷலாக மொறுமொறுப்பான புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை சேர்த்த வெண்ணெய் முறுக்கு செய்துட்டேங்க. கோயம்புத்தூர் சைடு எல்லாமே புழுங்கல் அரிசி சம்மந்தமான பலகாரங்க தாங்க ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க. முறுக்கும் கூட புழுங்கல் அரிசியில் செய்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முறுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. எங்கள் அம்மா ஆகட்டும் பாட்டி ஆகட்டும் இதே முறையில் தான் முறுக்கு செய்வாங்கன்னு அதே முறையில் தாங்க கடைபிடிச்சி இப்போ உங்களுக்கு முறுக்கு செய்து காட்டியிருக்கேன். இது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.